திருவள்ளூர் அருகே நீட் தேர்வு எழுத வந்த மாணவி அடையாள அட்டையை மறந்துவிட்டு வந்த நிலையில் காவலர் ஒருவர் அவருக்கு மனிதாபிமானத்துடன் உதவிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே கவரப்பேட்டையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நீட் தேர்வு எழுத புரிசைவாக்கத்தைச் சேர்ந்த மோனிகா என்ற மாணவி வந்துள்ளார். அப்போது அசல் அடையாள அட்டையை வீட்டிலேயே மறந்துவிட்டு வந்ததை அறிந்த அவர் கண்ணீர் விட்டு கதறி எழுதார். இதை பார்த்த பாதுகாப்பு பணியில் இருந்த துணை காவல் கண்காணிப்பாளர் ரமேஷ் மாணவியிடம் விசாரணை நடத்தினார். பின்னர் காவலர் மகேஸ்வரன் என்பவர் தன் இருசக்கர வாகனத்தில் மாணவியின் தாய் ஷீலாவை புரிசைவாக்கத்திற்கு அழைத்துச் சென்றார். வீட்டிற்கு சென்று அடையாள அட்டையை எடுத்து வந்த பிறகு மாணவியிடம் கொடுக்கப்பட்ட பிறகு அவர் மகிழ்ச்சியுடன் தேர்வெழுத சென்றார். மாணவி சரியான நேரத்தில் தேர்வெழுத காவலரின் இந்த செயலுக்கு பலரும் நன்றி தெரிவித்தனர்.